உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மத்திய அரசு அறிவிக்கும் திட்டங்களின் பெயர்கள் அனைத்தும் மாநில மக்களுக்கு புரியும்படி வைப்பதில் என்ன பிரச்சனை என திமுக எம்பி கனிமொழி மக்களவையில் கேள்வி எழுப்பிய வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. பிரதமரால் அறிவிக்கப்படும் திட்டங்களின் பெயர்கள் உச்சரிப்பதற்கு கூட தடுமாறும் பட்சத்தில் அந்த திட்டம் குறித்த பயன்கள் மக்களை எப்படி சென்றடையும் எனவும் வினா எழுப்பியுள்ளார். சாதாரண மக்களுக்கும் புரியும் வகையில் அந்தந்த மாநில மொழியிலோ அல்லது ஆங்கிலத்திலேயோ திட்டங்களின் பெயர்களை வைக்கலாமே எனவும் மக்களவையில் கனிமொழி பேசியுள்ளார். அப்போது குறுக்கிட்டு பேசிய ஒரு உறுப்பினர், உங்களுக்கு புரியாமல் போனால் நாங்கள் என்ன செய்வது என கேட்க, அதற்கு சட்டென்று பதிலடி தந்த கனிமொழி, அப்படி என்றால் நான் தமிழில் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதா என்று சொல்லுங்கள் என்றார். இந்தியில் பேச நாடாளுமன்றத்தில் தடை இல்லை. மற்ற மொழிகள் பேசுவதாக இருந்தால் மொழிபெயர்ப்பாளர்களை முன்கூட்டியே ஏற்பாடு செய்வதற்காக முன் அனுமதி பெற வேண்டும் என கூறிய கனிமொழி, அதே வேளையில் இந்தியில் பேசும்போது அதை மற்றவர்களுக்கு மொழிபெயர்க்க எந்த ஏற்பாடுகளும் நாடாளுமன்றத்தில் இல்லை என குறிப்பிட்டார். மக்களவையில் திமுக எம்பி நகைச்சுவையுடன் பேசிய இந்த வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. See, that is the problem. You see, you don't understand that we speak different languages. Either it can be in English or you can have it in regional languages so all of us can say it. சரி, இனிமேல தமிழிலே பேசுற புரியுதான் சொல்லுங்க. அதுக்கு பர்மிஷன் கேட்கணும்ங்கறீங்களே, அதுதானே பிரச்சனை. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.